மட்டன் வந்து ரீதா வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வணங்கணும். ஓ தொக்கு மாதிரி வணங்கணுமா? மட்டன் பிரியாணி ரெடி ஆனதையுமே பாப்பாவை சாப்பிட வைக்கலாம். அடாடாடாடா வந்துருச்சிங்க மட்டன். நான் காத்துட்டு இருந்த விஷயமே இதுதான். நிறைய பேர் வேக வச்சு போடுவாங்க, ஆனா நான் மசாலாவோட வேக வைப்பேன். அப்படி வாசமே சூப்பரா இருக்கே. இத்தனை நாள் நீ செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன்ல, நேரில் பார்த்தது இதுதான். வாவ் பீஸ் பார்த்தீங்களா? உள்ள ரீதாக்கு ரிவ்யூ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். அடாடாடாடாடா என்ன ஒரு டேஸ்ட்டு காய்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்காக மட்டன் பிரியாணி ரெடி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நானும் ரீதாவும் பிளான் பண்ணியிருக்கோம். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா மூணுமே இதில் கலந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, அடுத்து வந்து பச்சை மிளகாய், இஞ்சி. பாப்பாவுக்கு முட்டைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 முட்டை பக்கமாக இதில் இருக்குது காய்ஸ். நெக்ஸ்ட் வந்து மட்டன். தோ மட்டன் வந்து ரீதா வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க. பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க. பாப்பாவை தொந்தரவு பண்ண வேண்டாம். என்ன பாப்பா இதை சாப்பிட்ற மாதிரி தெரியுது? பாப்பா அழகாக தூங்கிட்டுருக்கா. பாப்பாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ பாப்பா எந்திரிக்கிறதுக்குள்ளே நம்ம மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிவிடுவோம். மட்டன் பிரியாணி ரெடி ஆனதையுமே பாப்பாவை சாப்பிட வைக்கலாம். இன்னொரு விஷயம், பாப்பாவுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் ரீதாவும் இந்த பக்கம் நானும் இருக்கணும்னு ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் ரீதா தலைவாணியை போட்டாங்க. திடீர்னு பாப்பா ஏஞ்சா கூட நாங்கள் இருக்கோம்னு நினச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்குவாங்க அந்த அசைவிலேயே. ஸோ வந்து ரீதா பாருங்கள் எவ்வளோ அழகாக பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்காங்க பாப்பாவுக்காக, என் தங்கத்துக்காக. ரீதா, பிரியாணிக்கு வேறு என்னென்னலாம் போகணும் எதாவது எடுத்து வச்சுருக்கீங்க? என்னது இதெல்லாம் அளவு தெரியாது, அதிகமாக போட்டுருவீங்கன்ட்டு கரெக்டாக எடுத்துட்டீங்க. பாக்ஸ்லேருந்து எடுத்து தனியாக வச்சுருக்கீங்க தட்டில். ரீதா, சமையல் என்ன ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க குக்கரில். பிரியாணி இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்க போகுது. இது என்னது, நெய்யா? சரி, சுத்தமான நெய், எண்ணெயில் நெய். நெக்ஸ்ட்டு ரீதா, இது என்னது, கடுகா? கைஸ் நீங்களாம் வந்து மட்டன் பிரியாணிக்கு கடுகு போடுவீங்களான்னு தெரியாது, பட் வந்து ரீதா போடுவாங்க. ரீதா நெக்ஸ்ட்டு. ஓ இப்படி வர குளுக்கணுமா? பட்டை, லவங்கம், அப்புறம் பிரியாணியில் பிரியாணி தேவையான எல்லாமே இதில் இருக்கு. ரைட்டு. அடாடாடாடாடா பிரியாணி சூப்பராக இருக்கு. செய்யவே இல்லை, செய்யவே இல்லையா? இங்கே பாருங்க, அரிசி ஊற வச்சுருக்காங்க. ஓ அடாடாடாடா, இப்போ நான் வாசம் நல்லா வருது. தாளிக்கணுமா? பாருங்க ரீதா சமையல் பண்ணி. ரீதா பிரியாணி சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, பட் வந்து ரீதா பிரியாணி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. நான் கொண்டாரம் வணக்கணுமா? சொல்லுங்க. நான் கொண்டாரம் வணக்கிறேன். திங்கிரிக்கிட்டு திங்கிரிக்கி 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 திங்கிரிக்கிட்டு 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 திங்கிரிக்கிட்டு. இவர் கடைசியாக அந்த விவேக் சொல்கிற மாதிரி பாத்திரத்தில் ஒரு ஓட்டை இது கோந்து பண்ணுன்றாத பிரியாணி பண்ணு. இதில் புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ரெண்டு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சது. இப்போ நான் கை வாஷ் பண்ண போகிறேன். கை வாஷ் பண்ண போகிறீங்க? சரி, அதை எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வணக்கம் மைதியம். நல்லா செவக்கணும், வாசம் நல்லா அருமையாக வருது. என்னென்ன இருக்குது இதில்? நறுமணமாக இருக்கு. வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தக்காளி. வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் தக்காளி போடணுமா? ரைட், தக்காளி போட்டீங்க. இப்போ இதை வணக்கணுமா? இதை நல்லா ஜூஸியாக வணங்கணும். இதே புரியல, இல்லை சொல்லுங்கள். இது நல்லா வதங்கணும. நல்லா வதங்கணும், நீங்கள் தமிழ்லேயே சொல்லுங்கள். ஜூஸியாக, ஜூஸ் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வணங்கணும். ஓ தொக்கு மாதிரி வணங்கணுமா? ஒவ்வொருத்தரும் மிளகாயை வந்து ஒவ்வொரு டைப்பில் போடுவாங்க, நீங்கள் ஒரு டைப்பில் போட்டிருக்கீங்க அரிஞ்சி. ஏய் இப்படி போட்டால் தான் ஏதோ ஒன்று ரெண்டு மூணு இன்னும் சாப்பிடும்போது வாயில மாட்டேன். அப்படியா? சரி காய்ஸ், உண்மையிலே சொல்கிறேங்க, ரீதா செய்கிறாங்கன்றதுக்காக சொல்லலை. வாசம் அவ்வளோ தூக்குதுங்க எனக்கு. பியே நல்லா வணங்கணுமோ? வணங்கட்டும் வணங்கட்டும். இது என்னது, மஞ்சளா? சரி, தேவையான அளவு மிளகாத்தூள். மிளகாத்தூள், மல்லித்தூள். மல்லித்தூள், ரைட்டு. பிரியாணி மசாலா போடுங்க. பிரியாணி மசாலா, ரைட்டு. மட்டன் மசாலா பிரியாணின்றதுனால கொஞ்சமாக மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். ஓகே, நல்லா கிண்டுங்க. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. போட்டாச்சா உப்பு? போட்டாச்சு. தக்காளி வணங்கணும். ரைட்டு, வணக்கம். நல்லா வணக்கங்க. கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை மூணுமே இருக்கு. வராது, கொஞ்சமாக கொஞ்சமாக இருக்குது. நல்லா நல்லா வணக்கங்க. நெக்ஸ்ட்டு நல்லா தயிரை கொஞ்சம் ஊற்றிருக்கங்க. இப்போ ஒரு கிண்டு, அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு. வாசமே தூக்குதே. சரி,
அடாடாடாடா வந்துருச்சிங்க மட்டன். ஆ நான் காத்துட்டு இருந்த விஷயமே இதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது எல்லா மட்டனையும் அப்படியே கொடுணுமா? இதை பார்க்கும்போதே எனக்கு நாக்கு ஊறுதே. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கவங்களும் இந்த மாதிரி பிரியாணி உடனே சாப்பிடணும்னு தோணும். மட்டனை வேக வைக்க போகிறேன். மட்டனை வேக வைக்க போகிறீங்க? ரைட். நிறைய பேர் வேக வச்சு போடுவாங்க, ஆனால் நான் மசாலாவோடய வேக வைப்பேன். அப்படி உங்கள் ஸ்டைல் இப்படி. காய்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டைலில் செய்யலாம், பட் வந்து ரீதாவோட ஸ்டைல் இது தான். ரீதா இப்படி தான் செய்கிறாங்க. கீழே இறக்கி வச்சுட்டாங்க, பக்கத்தில் அரிசி இருக்குது. ஆ ரீதா என்ன பண்ணணும்? குக்கரை மூடணும். சரி, எத்தனை விசில் வரணும் இதுக்கு? 4-5 விசில். 4-5 விசில் வந்தால் ஓகேவா? சரி போடுங்க. மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கு, 4 விசில் விடணும்னு சொன்னாங்க ரீதா. ஸோ விசில் வருது. டண்டா டண்டா டண்டா, விசில் வந்துருச்சு. காய்ஸ் ரீதா சொன்ன மாதிரி 4 விசில் வந்துருச்சு. ஸோ வந்து குக்கர் மூடியை கழட்டிட்டாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரிசியை போட போகிறாங்களாம். பாருங்கள் அரிசி நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க, தண்ணி இருத்து வச்சுட்டாங்க. இப்போ வந்து குக்கரில் கொட்ட போகிறாங்க. இப்போ வந்து இது எத்தனை விசில் ஒன்று ரீதா? இதுக்கு ஒரு 3 விசில் வரணுமா? இப்போ ஆமாம் இங்கே என்ன வச்சுருக்கீங்க? ஓ தயிர் பச்சடி. ஓ மறந்துட்டேன், பிரியாணினா தயிர் பச்சடி கன்ஃபார்ம் இருக்கணும். ஓகே சூப்பர். ரீதா இப்போ என்ன பண்ணுறீங்க? உப்பு முன்ன போட்டீங்க உப்பு? அது வணங்குறதுக்கு இப்போ தேவையானவா? ஓ இப்படி வேற இருக்கா? 2 டைம்ஸ் உப்பு போடணுமா? ரைட்டு. தயிர் ஊற்றுறீங்களா? சரி வெங்காயத்து கூட வேற என்ன பச்சை கலரில் இருக்கு, என்னது இது? ஏ அது கொத்தமல்லியும் புதினாவும். கொத்தமல்லி புதினா வாசனை 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 வரத்துக்காகவா? உப்பு உப்புலாம் இதுக்கு உப்பு போடக்கூடாதா? அப்படி வேற இருக்கா? காய்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உடனே மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ஏ 3 விசில் வேணாம் ரீதா, 1 விசிலே எடுத்து கொடுத்துரு. இல்லை அப்படியே எடுத்து தரேன். அப்படியே எடுத்து கொடுத்துறியா? கிண்டல். காய்ஸ் ஃபைனலாக ரெடி. வாவ் ரீதா வாசமே சூப்பராக இருக்கே. கிளறணுமா? கிளறுங்க கிளறுங்க. இதில் வேறு ஏதாவது என்னைக்கு என்ன சம்திங் எதாவது ஊற்றணும்? இந்த பிரியாணி வாசம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது செம்மையாக அடிக்குது. ஆ இதுதான் எண்ணெய் அரிசா. எதுக்காக எண்ணெய் ஊற்றுறது? எப்பவுமே ஒட்டாமல் இருக்கு. ஒட்டாமல் இருக்கிறது இன்னொரு டேஸ்ட் கூட கிடைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ரைட் சூப்பர். ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுரு, பாப்பா என் சொல்லி பாப்பா சாப்பிட வைக்கலாம். சரியா? ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கிறாங்க ரீதா. அப்போ தான் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் பார்த்தீங்களா? வாவ் ரீதா இவ்வளோ அருமையாக செய்வே நீ. இதான் நீ பிரியாணி செய்கிறத நான் நேரில் பார்க்குறேன். இத்தனை நாளாக நீ செஞ்சு கொடுத்து நான் சாப்பிட்ருக்கேன்ல, நேரில் பார்த்தது இது தான். வாவ் பீஸ் பார்த்தீங்களா உள்ள? ஃபைனலாக மட்டன் பிரியாணி ரெடி. ருத்திகா தூக்க கலக்கத்தில் இருக்காங்க, ஏஞ்சதையுமே செம்ம பசி ருத்திகாவுக்கு. அதுவும் இல்லாமல் ருத்திகா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பிரியாணி எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணலாம், ரீதாக்கு ரிவ்யூ சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நான் 2 வாய் சாப்பிட்டு பார்த்தேன். அடாடாடாடாடா என்ன ஒரு டேஸ்ட்டு! என் ஒய்ஃபு அப்படிங்கிறதுக்காக சொல்லலைங்க, உண்மையிலேயே பிரியாணி அருமையாக இருந்தது, சாப்பிட்டு பார்த்துட்டேன். அதனால தான் ருத்திகா பாப்பாவுக்கு தைரியமாக நான் ஊட்டி விட சொன்னேன், மட்டன் பிரியாணி சாப்பிட்றாங்க. ஓகே கைஸ், ரீதா எப்படிலாம் இந்த மட்டன் பிரியாணியை மேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் திருத்திக்கிறோம். ஓகே பாய். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரீதா வந்து சமைக்கிறது, நான் வந்து அந்த வீடியோ எடுக்கிறது, பாப்பாவுக்கு ஊட்டி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ பண்ணி நம்ம ரொம்ப நாள் அடித்து கிட்டத்தட்ட எப்போயோ ஒருக்காக தான் ஒரு சில வீடியோஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரியான வீடியோஸை கண்டினியூ பண்ணலான்ட்டு ஒரு ஆசை. என்னென்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவுக்காகவே புது புது வெரைட்டிஸில் புது புது டிஷ்ஷெல்லாம் இனிமேட்டு மேக் பண்ணி பாப்பாவுக்கு ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஸோ வந்து இதுக்காக ரீதா வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டாங்க. இப்போ வீடியோ எடுக்கிறோமா, இப்போ பிரியாணி வந்து இன்னும் நம்ம டேஸ்ட்டாக செய்யணும், நம்ம எந்தெந்த மாதிரிலாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த வீடியோ செஞ்சுருந்தோம். பிரியாணி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் கூட இது சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். உண்மையிலேயே பிரியாணி ரொம்ப அருமையாக இருந்தது. உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி, அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் டைப்பில் பிரியாணி செய்வீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அதை தெரிஞ்சுக்கிட்டா ரீதாட நான் சொல்லுவேன், ரீதா அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ண சொல்லலாம். அந்த மாதிரி பிரியாணி செஞ்சால் அது எந்த டேஸ்ட்டில் வருதுன்னு சொல்லி கூட நம்ம பார்ப்போம். அதே மாதிரி ஆனால் இந்தந்த டிஷ்ஷு செஞ்சால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் அந்த மாதிரி டிஷ்ஷை நம்ம ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நான் கூட ஏதோ சுமாராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். பட் வந்து ரீதா செஞ்சு முடிச்சோட்டி அதை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பாப்பா கூட்டி விடும்போது பாப்பாவும் ரைஸ் சாப்பிட்டா, பாப்பா வந்து நினச்சிருப்பா
இந்த மாதிரியான மட்டன் பிரியாணி அம்மா செஞ்சு கொடுத்ததே இல்லையே, நல்லா டேஸ்டாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதை சூடாக இருக்கும் போது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, சூடு ஆறி போன ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, பட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருது. இனிமேல் இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழியில் சிக்கன் வாங்கி தரலான் இருக்கேன், இல்லைன்னா ப்ராய்லர், ப்ராய்லர் வேண்டாம், நாட்டுக்கோழியில் வாங்கி வந்து கொடுப்போம். அந்த சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதையும் ஒரு நாள் வீடியோ பண்ணி அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பாய். வசந்துக்கு வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், வசந்த் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு மொட்டமணியில் உட்கார வச்சுருக்கோம். இது வந்து பினாட்டா கேக்கு, உள்ளே வந்து ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் அண்ணாக்கா. இந்த ரவுண்டை வந்து சுற்றி வச்சு உடச்சி வாட்டி உள்ளே ஒரு பொருள் இருக்கும், அது வந்து சர்ப்ரைஸ் ஆனனுக்கு வச்சுருக்கோம். நீங்களும் சர்ப்ரைஸாக பாருங்கள். புது வீடு கட்டி வசந்தோட பர்த்டே தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செலிப்ரேட் பண்ண போறோம். ஓ, என்னது, நல்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு गाइस. என்ன வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்திலே வச்சிருக்காங்க, என்னன்னு தெரியல.